கடல் வளம் காப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். இடையே பழைய காணொலி புதிய காணொலியிலும் முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும் சாத்தியமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ஒபிசிட்டிக்காக நாங்க நிறைய நிறுவனங்கள் ஏறி இறங்குறோம், ஒரு ஒரு 10 அறைக்கு மருந்து சாப்பிடு, இல்ல ஒரு 3 மாசம் பேக்கேஜ்னு சொல்றாங்க, அப்புறம் ஆள் பிடிச்சிட்டு வந்து விடுன்னு சொல்றாங்க. இது மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி பாக்குறோம். சரி, இந்த கான்செப்ட் இல்லைனாலும் கூட சில நேரங்களில் நாங்கள் வந்து வீட்லயே முயற்சி பண்றோம், ஏதாவது கஷாயங்கள் ரெடி பண்ணி குடிச்சு, சில நேரங்களில் மூலிகை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கூட பண்றோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு அந்த ஒபிசிட்டியை குறைக்க முடியல. அது குறிப்பா பெண்களுக்கு இந்த பிரச்சனை பெருசா இருக்கு. எதுக்கப்புறம், பிரசவ காலத்துக்கு அப்புறம் சில பேர் அப்படியே அன்சைஸ் ஆயிடுறாங்க, 50 கிலோ இருக்கிறவங்க 100 கிலோ ஆயிடுறாங்க, அப்படியே டபுள் ட்ரிபிள் இப்பெல்லாம் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகளில் முடியுமா? வீட்டு வைத்தியத்தில் இல்லை வந்து பெரிய நிறுவனங்கள் மருந்துகள்லாம் எடுக்கிறோமே, அதுலேயும் முடிய மாட்டேங்குதே, அப்போ இது சாத்தியம் இல்லாமல் போயிருதா அப்படின்னு? அப்படி கிடையாது. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயத்த 2-3 விதமாக கையாள சொல்வேன். உதாரணமாக 1, உணவுகளை மாற்ற சொல்வேன். 2, சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பேன். 3, நான் அதுக்கான மூலிகை மருந்து கொடுப்பேன், இந்த மாதிரி கஷாயம் மூலிகை மாத்திர மாதிரி கொடுப்பேன். நோயில் 2 வகை இருக்கு, அதாவது அக்யூட் டிசீஸ் கிரானிக் டிசீஸ் சொல்லுவாங்க. அக்யூட் டிசீஸ்ங்கிறது குறைந்த நாளில் உள்ளது, ஒரு சளி பிடிக்குது, இல்லை ஒரு வாந்தி, இல்லை ஒரு பேதி, ஒரு கைவலி, இல்லை ஒரு தலைவலி, இல்லை ஒரு கர்ப்பப்பை பிரச்சனை சம்மந்தப்பட்டது, சும்மா ஒரு ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள வந்தது, 1 வாரம் 10 நாள் 1 மாசத்துக்குள்ள வந்தது அப்படின்னா, நான் சொன்ன இந்த 3 விஷயம், அதாவது உணவுலையோ இல்லை பயிற்சியிலையோ இல்லை மூலிகை மருந்துகள்லையோ ஏதோ ஒன்றே சரி பண்ணிடலாம். ஆனால் நாள் கடந்துருச்சு அப்படின்னா, 2-3 விதமாக நீங்கள் கையாண்டால்தான், ஒரு ட்ரையாங்கிளை மைண்டில் வச்சுங்க, 2-3 விதமாக நீங்கள் கையாண்டால்தான் உங்களுடைய அந்த உடல் எடையை குறைக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மருந்து சாப்பிட்றோமே, உண்மை நாங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறோமே, இல்லை நாங்கள் உணவுகளை மாற்றி பார்க்குறோமே, ஆனால் இதில் ஏதோ ஒன்று இம்பேலன்ஸிங் ஆகுது, புரியுதுங்களா? அப்போ இது 3ம் சரியாக செஞ்சால் தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே நம்ம மக்கள் மருத்துவத்தில் ஸ்பெஷலாக அவங்க ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய சூழலை கேட்டு, அவங்க உடல் எடையை கேட்டு, அவங்க வாழ்வியலை கேட்டு, அவங்களுடைய உணவியலை கேட்டு, எல்லாத்தையும் கேட்டு, அதுக்கு தகுந்தாற் போல உணவு, அதுக்கு தகுந்தாற் போல பயிற்சி, அதுக்கு தகுந்தாற் போல நம்ம மூலிகை மருந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். எந்த வயதுலேருந்து சார் எடுக்கலாம் என்னுடைய மருந்து அப்படின்னு கேட்டால், எல்லா வயதும் எடுக்கலாம். ஒரு 7-8 வயதுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த டோசேஜ் மாறும், மூலிகையுடைய டோசேஜ் மாறும். ஆனால் எல்லா வயதுக்காரங்களும் எடுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நல்ல நடவடையாக இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ ஒரு 60-70 ஆயிடுச்சு, ஒபிசிட்டி இறக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, படுத்தபடியாக இருக்கவங்க கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், அதுமாரி குழந்தைங்க அதுமாரி எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க சின்ன பசங்க எடுக்கலாம், எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது. ஆங்கில மருந்து எடுக்கும் போது நமக்கு வராத பயம், மூலிகை பார்த்தா பயம் வருது, அப்படி இருக்கக்கூடாது, மூலிகையில எடுக்கலாம். அதனால உங்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாராவது இந்த மாதிரி ஒபிசிட்டி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா, உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, இல்லை இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரோடு இந்த லிங்கை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்க என்னை தொடர்பு கொண்டு பேசி வாங்கி பயன்பெறட்டும். ஏன் சார் ஒபிசிட்டியை குறைக்கணும்? இல்லை எல்லாருக்கும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதுவும் சொல்லும் போதே சொல்லுவாங்க, நான் உடம்பு குண்டுல சார், லைட்டா சப்பியா இருக்கேன் சார், அதனால சப்பியா இருக்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்க, ஒபிசிட்டி ஒத்துக்க மாட்டாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கை இந்த கண்ணம்லாம் எடுக்கும், நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் சார், என்னை வந்து அவள் பேபின்னு தான் சார் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனா அதுவே நமக்கு நாளைக்கு தொல்லையா கொடுக்கும்போது கஷ்டம் இல்லையா? அமுல் பேபின்னு சொல்ற அதே வாய் பாவம் இந்த பேபின்னு சொல்ல வச்சிருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகலாமா? அப்போ ஆண்களும் பெண்களும் அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆண்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டுமஸ்தான உடல் வாகு எனக்கு இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ஜிம்லாம். அந்த மாதிரி பெண்களுக்குன்னு அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். அப்போ தேவையில்லாத ஒபிசிட்டி, தேவையில்லாத கொலஸ்ட்ரால், தேவையில்லாத புரோட்டீன் உடம்புல எங்கேயாவது சேவாச்சுன்னா, அது வேற வேற நோய்களுக்கு ஒரு அஸ்திவாரமா ஆயிரும். அப்போ ஏதோ ஒரு டிசீஸுக்கு ஒரு அந்த ரூட் காஸ்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியா கூட இருக்கும். அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான், தேவைப்படுறத வாங்கி பயன்படுத்துங்க. 1 மாதம்தான் மருந்து, பத்தியங்கள் சின்ன சின்ன பத்தியங்கள் 2-3 மாதம் சொல்லி கொடுப்பேன், அதோட சேர்த்து செய்யுங்க, அருமையான மாற்றம் வரும். இது ரொம்ப பயனுள்ள காணொலி. தயவுசெய்து இந்த காணொலியை உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் தெரிந்த மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன், கீழே இருக்கிற பெல் பட்டன் பார்த்துக்க சப்ஸ்கிரைப் நடத்துங்க.